வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். இன்று திருச்சி வருகிறார் பிரதமர் மோடி. ஏர்போர்ட் புதிய முனையம் உட்பட பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட பங்கேற்பு. தலைவர் கலைஞரின் வரலாற்றை கவிதையாக நீங்கள் தர வேண்டும். மகா கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் வைரமுத்துவிடம் அன்பு கட்டளை. திருச்சியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவது குறித்து பேச திட்டம். அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு. ஜனவரி 4 வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். ஏர்போர்ட் புதிய முனையம் உட்பட பல்வேறு புதிய திட்டங்களை அடிக்கல் நாட்டுவதற்காக இன்று பிரதமர் மோடி திருச்சி வருகிறார். பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் புதிய முனையத்தை திறந்து வைக்கும் பிரதமர் மோடி அந்த விழாவிலேயே பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை துவக்கி வைக்கவும் உள்ளார். தொடர்ந்து திருச்சி NIT ₹41 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் அதிநவீன வசதிகள் கொண்ட அமெஸ்ட் என்ற மாணவர்கள் தங்கும் விடுதியை துவக்கி வைக்கிறார். இதனையடுத்து மின்மயமாக்கப்பட்ட ரயில் வழித்தடங்களையும் இரட்டை ரயில் பாதையையும் அவர் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். தொடர்ந்து திருச்சியிலிருந்து பெங்களூருவுக்கு புதிய இரவு நேர விமான சேவையும் துவக்கி வைக்கிறார். பிரதமர் மோடி வருகையொட்டி திருச்சி விமான நிலையம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. தலைவர் கலைஞரின் வரலாற்றை கவிதையாக நீங்கள் தர வேண்டும். இது என் அன்பு கட்டளை என்று வைரமுத்துவின் கவிதை நூலை வெளியிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் வைரமுத்துவிடம் கேட்டுக்கொண்டார். சென்னை காமராஜர் அரங்கில் வைரமுத்துவின் மகா கவிதை வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நூலை முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தின் துணைத் தலைவர் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை, மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன், நீதிபதிகள், அமைச்சர்கள், மதன் கார்கி, கபிலன், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், வெற்றி தமிழர் பேரவை உள்ளிட்ட பல்வேறு தமிழ் அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின், உங்கள் தமிழில் கலைஞருக்கு ஒரு கவிதை வரலாறு வந்தாக வேண்டும் என்ற உங்கள் ரசிகனின் வேண்டுகோள் என்றார். மேலும் தலைவர் கலைஞரின் வரலாற்றை கவிதையாக நீங்கள் தர வேண்டும் என்ற அவர், இது என் அன்பு கட்டளை என்று வைரமுத்துவிடம் கேட்டுக்கொண்டார். திருச்சியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் சந்திக்கிறார். பாஜக கூட்டணியில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் ஆகியோர் இணைந்து போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளனர். பாஜக தலைமை இதுவரை எந்த முடிவும் எடுக்காமல் உள்ளது. இந்த சூழ்நிலையில் பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று திருச்சி வருகிறார். அவரை சந்திக்க பன்னீர்செல்வம் தரப்பில் நேரம் கேட்கப்பட்டது. அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் பிரதமரை வரவேற்கும் வழியனுப்பும் நிகழ்ச்சிகளில் பன்னீர்செல்வம் பங்கேற்க உள்ளார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் வைத்திலிங்கம், கூப்பா கிருஷ்ணன் பங்கேற்கின்றனர். பிரதமருடனான சந்திப்பின் போது அரசியல் எதிர்காலம் குறித்து பேச பன்னீர்செல்வம் திட்டமிட்டுள்ளார். பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவது குறித்தும் பிரதமரிடம் பேச உள்ளதாக பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் நாளை மறுநாள் வரை மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், அரபிக்கடலின் தென்கிழக்கு மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்துள்ளது. இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று வலுப்பெற்றது. அதே இடத்தில் நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் லட்சத்தீவு, அரபிக்கடலின் தென்கிழக்கு மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு பகுதி, மத்திய கிழக்கு பகுதி ஆகியவற்றில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு நாளை மறுநாள் வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மிக்ஜாம் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு சென்னை ஆழ்வார்பேட்டையிலிருந்து ₹15 லட்சம் மதிப்பீட்டில் 3 லாரிகளில் நிவாரணப் பொருட்களை மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் அனுப்பி வைத்தார். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தின் காரணமாக மிக்ஜாம் புயல் மழை வெள்ளத்தால் குடியிருப்பு பகுதிகள், சாலைகள், ரயில் நிலையம் என அனைத்து இடங்களிலும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்ய கட்சி அலுவலகத்திலிருந்து கட்சியின் தலைவர் கமலஹாசன் தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் 22 டன்
அரிசி, பால் பவுடர், சேலைகள், போர்வைகள் மற்றும் மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை 3 லாரிகள் மூலம் அனுப்பி வைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து கமலஹாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்கள் நீதி மையம் என்றால் உதவிகளை தேடிச் சென்று செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கம் என்றும், அதனைத்தான் மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள் என்றும், அவர்களுக்கு வருடத்திற்கு ஒருமுறை நன்றி கூறினால் போதும் என்றும் தெரிவித்தார். மேலும் பேரிடர் வந்தாலும் வரவில்லை என்றாலும் மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் உதவிகளை செய்வார்கள் எனவும், கட்சி தொடங்குவதற்கு முன் உதவி செய்வது என் வேண்டுகோளாக இருந்தது எனவும், அதுவே கட்டளையாக மாறிவிட்டது எனவும் கமலஹாசன் தெரிவித்தார். வணக்கம், அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒருபுறம் கொண்டாட்டம், மறுபுறம் திண்டாட்டம் என்று தான் இருக்கிறது இந்த தமிழகத்தில். சென்னை பாதிப்பு நீங்கிவிடும் என்ற நம்பிக்கை பிறக்கும் பொழுதே இன்னொரு பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. இப்பொழுது மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையிலும் உதவி அப்படின்னா ஃபோன் போட்டு கூப்பிட்டு கெஞ்சி கேட்டு தான் வர வைக்கணுங்கிறது இல்லை. இது வந்து மக்கள் நீதி மையமாக இது மலர்வதற்கும் முன்பாக வெறும் நற்பணி மயக்க இயக்கமாக இயங்கிக் கொண்டிருந்த பொழுதே தேடி தீர்ப்போம் வா என்பது தான் எங்களுடைய குரலாக இருந்தது. எங்கே யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தேடுங்க, ஃபஸ்ட்டு அதை போய் முடிந்தால் தீர்கள் என்பது தான் என்னுடைய அன்பு வேண்டுகோளாக இருந்தது. பிற்பாடு அது கட்டளையாக மாறிவிட்டது. அதை தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்கள பொறுத்தவரையிலும் தனியாக ஒவ்வொரு முறையும் நான் நன்றி சொல்கிறதில்ல. வருடத்துக்கு ஒரு வாட்டி சொன்னால் போதும். அது பேரிடர் வந்தாலும் வரலைன்னாலும் அவங்க அந்த உதவிகளை செய்வார்கள். அவர்கள் அதை தொடர்ந்து செய்வதைத்தான் வாழ்முறையாக கொண்டவர்கள். அவங்களுக்கு அது டெய்லி நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இல்லைன்னாலும் அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை எப்போவாவது ஒரு முறையாவது உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அதைத்தான் நான் அழஞ்சிவாக்கம் கிராமத்தில் செயல்படும் செங்கர் சூளையில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவதாக ஜெம் டிவியில் செய்தி வெளியானதின் எதிரொலியாக அரசு அதிகாரிகள் செங்கர் சூளையில் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த அழஞ்சிவாக்கம் ஊராட்சி பகுதியில் இயங்கி வரும் 5-க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகளில் 100-க்கணக்கான வட மாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்கு பணிபுரியும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு மருத்துவம், கல்வி உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் செய்து தர வேண்டியது செங்கல் சூளை உரிமையாளர்களின் கடமையாக உள்ள நிலையில், செங்கல் சூளைகளில் குழந்தைகள் வேலை பார்க்கும் அவலம் நீடித்து வருகிறது. இந்நிலையில் அரசு அதிகாரிகள் செங்கல் சூளைகளில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு குழந்தைகளை வேலை வாங்கும் செங்கல் சூளை உரிமையாளர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்ட செய்தி கடந்த 31ஆம் தேதி ஜெம் டிவியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதன் எதிரொலியாக சம்பவ இடத்திற்கு ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் வாசுதேவன், பெரியபாளையம் காவல்துறை ஆய்வாளர் வெங்கடேசன், வருவாய்த்துறை ஆய்வாளர் சரவணன், கிராம நிர்வாக அலுவலர் அருள் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் செங்கல் சூளையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது செங்கல் சூளையில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனரா என்றும், வட மாநில தொழிலாளர்கள் தங்குவதற்கு இடம், குடித்தண்ணீர், உணவு, மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை சரியான முறையில் செய்து தருகிறார்களா என்றும் வட மாநில தொழிலாளர்களிடம் கேட்டறிந்தனர். தொடர்ந்து செங்கல் சூளை உரிமையாளர்களை அழைத்து தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளை முறையாக செய்து தர வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இந்த ஆய்வின் போது ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகர் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புத்தாண்டு தினத்தன்று வீட்டின் மேல்தளம் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் திருச்சி அரியமங்கலம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. திருச்சி அரியமங்கலம் கீழ அம்பிகாபுரம் காந்தி தெருவில் ஆட்டோ ஓட்டுநர் மாரிமுத்து என்பவர் தனது தாய் சாந்தி, மனைவி விஜயலட்சுமி, குழந்தைகள் பிரதீபா, ஹரிணி என 5 பேர் வசித்து வந்தனர். இந்த நிலையில் தங்கையின் கணவர் சென்னையில் இறந்துவிட்டதால் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாரிமுத்து சென்னைக்கு சென்று விட்டார். இந்நிலையில் வீட்டில் சாந்தி, விஜயலட்சுமி, பிரதீபா, ஹரிணி ஆகிய 4 பேரும் வழக்கம் போல் படுத்து உறங்கியுள்ளனர். இரவு நேரத்தில் திடீரென வீட்டின் மேல்தளம் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி 4 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். நள்ளிரவில் வீட்டின் மேல்தளம் இடிந்து விழுந்தது யாருக்கும் தெரியாத நிலையில் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பெண் அதிகாலையில் வீட்டின் மாடிக்கு சென்று பார்த்தபோது மாரிமுத்துவின் வீடு இடிந்து விழுந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அரியமங்கலம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் ஆய்வாளர் திருவானந்தம் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இடிபாடுகளில் சிக்கி இறந்து கிடந்த 4 பேர்களின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து அரியமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். புத்தாண்டு தினத்தன்று ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் திருச்சி அரியமங்கலம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
நத்தம் அருகே ஐயப்ப பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அமைந்துள்ள மணக்காட்டூர் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் திருக்கோவிலில் சபரிமலை பாத யாத்திரை குழு சார்பில் 12ஆம் ஆண்டு மண்டல பூஜை நடைபெற்றது. விழாவில் ஐயப்பனுக்கு பால், பழம், பன்னீர் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் இருமுடி கட்டினர். இதனைத் தொடர்ந்து ஐயப்பன் ரதவீதி உலா நடைபெற்றது. அதன் பின்னர் குருசாமி முதலில் பூக்குழி இறங்கியதும் 100க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை மணக்காட்டூர் கோயில் நிர்வாகிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புத்தாண்டையொட்டி அண்ணாமலையார் திருக்கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து உண்ணாமுலையம்மன் உடனுரை அண்ணாமலையாரை வழிபட்டனர். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன், பராசக்தியம்மன் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் நடைபெற்றது. அப்போது உண்ணாமுலையம்மன் உடனுரை அண்ணாமலையாருக்கு வெள்ளிக்கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு தீப ஆராதனைகள் நடைபெற்றது. புத்தாண்டு தினம் என்பதால் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் 3 மணி நேரம் காத்திருந்து உண்ணாமுலையம்மன் உடனுரை அண்ணாமலையாரை வழிபட்டனர். பவானியில் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்து சென்ற வாலிபரை சக நண்பர்கள் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் நல்லியபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஐயன்துறை என்பவர் மெடிக்கலில் பணிபுரிந்து வந்தார். இவர் மது பழக்கத்திற்கு அடிமையான நிலையில் கட்டிட வேலை உள்ளிட்ட கூலி வேலைக்கு சென்று வந்தார். அதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்துவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு ஐயன்துறை தனது நண்பர்கள் கார்த்திக், முருகேசன் உட்பட 5 பேருடன் சேர்ந்து பவானி ஆற்றில் மது அருந்து கொண்டிருந்தனர். அப்போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஐயன்துறையின் தலை மீது நண்பர்கள் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்துவிட்டு உடலை ஆற்றங்கரையில் புதைத்து வைத்துவிட்டு தப்பிச் சென்றனர். ஐயன்துறை 3 நாட்களாக வீட்டிற்கு வராததால் உறவினர்கள் பவானி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இதனிடையே உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் விசாரித்ததில் போதையில் நண்பர்கள் ஐயன்துறையை கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து ஜம்பை பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், முருகன் உட்பட 4 பேரை பிடித்து உறவினர்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் பவானி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பிரேத பரிசோதனைக்காக பவானி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருத்தணி அருகே அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கேஜி கண்டிகை அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1983 கல்வியாண்டில் தமிழ் மற்றும் தெலுங்கு பிரிவுகளில் படித்த 80 முன்னாள் மாணவ மாணவிகளின் மலரும் நினைவு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்க பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த முன்னாள் மாணவர்கள் தங்களது ஆசிரியர்களை வரவேற்று ஆசி பெற்றனர். அப்போது பள்ளியில் மாணவர்களுடன் தங்களது அனுபவங்கள் குறித்து ஆசிரியர்கள் பகிர்ந்து கொண்டனர். அதேபோல் ஆசிரியர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கம், கற்றலில் தூண்டுதல், ஒழுக்கம் குறித்து முன்னாள் மாணவர்கள் பகிர்ந்து கொண்டனர். ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி மும்பை மாட்டுங்கா ஸ்ரீ சங்கர மடத்தில் நவகிரக ஹோம பூஜை சிறப்பாக நடைபெற்றது. உலக அமைதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் மற்றும் விவசாயம் செழித்தோங்கவும் நம் வாழ்வில் நவகிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனால் சாந்தி ஹோமம் செய்வதன் மூலமும் கிரகங்களை வழிபடுவதன் மூலமும் துன்பங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். இந்நிலையில் ஆங்கில புத்தாண்டையொட்டி மும்பை மாட்டுங்கா ஸ்ரீ சங்கர மடத்தில் விஸ்வ சாந்தி ஹோமம், அதர்வசீஸ்வர மகா கணபதி ஹோமம், லட்சுமி குபேர ஹோமம் மற்றும் நவகிரக சாந்தி ஹோமம் ஆகியவை சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீபாராதனைகள் நடைபெற்றது. பூஜைக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சங்கர மட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நவகிரகங்களை பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். இதில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவை காந்திபுரத்தில் செயல்படும் பல்நோக்கு மருத்துவமனையில் நடக்க முடியாமல் இருந்த பெண்ணிற்கு பாரா தைராய்டு கட்டி மற்றும் எலும்பு அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். கோவை காந்திபுரம் பகுதியில் பிரீத்தி மெடிக்கல் சென்டர் ஹாஸ்பிட்டல் பல்நோக்கு மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. இங்கு வயதானவர்களுக்கு ஏற்படும் இடுப்பு, எலும்பு மற்றும் மூட்டு தொடர்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரும் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பாரா தைராய்டு தொடர்பான அரிய வகை நோய் பாதித்த நோயாளி ஒருவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக மருத்துவமனையின் இயக்குநரும் எலும்பு முறிவு மற்றும் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் தண்டபாணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது
இரண்டு கால் எலும்புகளும் பலவீனமடைந்து நடக்க முடியாமல் இருந்த கோபியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு பாரா தைராய்டு சுரப்பதை கண்டறிந்து எலும்பு அறுவை சிகிச்சையுடன் சேர்த்து பாரா தைராய்டு கட்டியை கழுத்திலிருந்து நீக்கும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், மும்பையில் பல்வேறு பகுதிகளில் ஆங்கில புத்தாண்டு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ஆங்கில புத்தாண்டை கொண்டாட வாழ்கேஸ்வரர் தீன் பத்தி பகுதியில் 2024 எல்இடி விளக்குகள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த வெளிச்சத்தில் இளம் பெண்கள் மற்றும் பலரும் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். இதேபோன்று மெரின் டிரைவ் கடற்கரை பகுதியில் 700,000 மேற்பட்ட மக்கள் பங்கேற்று வானவேடிக்கை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்ததோடு ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் முன்பு உள்ள செல்ஃபி பாயிண்டில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட நியூ இயர் எழுத்திற்கு முன்னால் மக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கேட்டா ஆஃப் இந்தியா பகுதியில் வானவேடிக்கைக்கு தடை விதிக்கப்பட்டதால் மக்கள் குறைவாகவே காணப்பட்டனர். பெரியகுளம் அருகே புத்தாண்டு தினத்தன்று சாலையில் வெடி வைத்தது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இருசக்கர வாகனத்தில் சென்றவரை கத்தியால் குத்திய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகேயுள்ள காந்திநகர் அனுமார் கோவில் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவர் மைக் செட் உரிமையாளராக உள்ளார். இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பெரியகுளம் அழகர் சுவாமிபுரத்தில் மைக் செட் அமைத்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் நண்பர்கள் ஹரிகிருஷ்ணன், அரவிந்த் ஆகியோருடன் ஆனந்தகுமார் வீடு திரும்பியுள்ளார். அப்போது பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் ஹார்ன் அடித்தபடி சென்ற ஆனந்தகுமாருக்கும் சாலையில் மதுபோதையில் வெடி வைத்த பஷீர் அகமது என்ற இளைஞருக்கும் தகராறு ஏற்பட்டதில் பஷீர் அகமது வீட்டில் வைத்திருந்த கத்தியை எடுத்து வந்து ஆனந்தகுமாரின் கழுத்தில் குத்தியதால் அவர் படுகாயமடைந்தார். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் ஆனந்தகுமாரை மீட்டு சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கத்தியால் குத்திய பஷீர் அகமதுவை கைது செய்தனர். உதகையில் பாஜக மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட 13வது வார்டு பகுதியில் பாஜக மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் வீட்டின் அருகேயுள்ள கிறிஸ்தவ தேவாலயம் அருகே புத்தாண்டு தினத்தையொட்டி சாலையில் வாகனங்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இரவு நேரத்தில் கட்சிப் பணிகளை முடித்துவிட்டு பாஜக மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் தனது வீட்டிற்கு சென்றபோது தனது வாகனத்தை நிறுத்த முடியாமல் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை எடுக்கச் சொன்னார். அப்போது இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட தகராறில் மோகன்ராஜுக்கு மார்பு எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனையடுத்து அருகிலிருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து ரோஹிணி சதுக்கம் பகுதியில் உதகை பாஜக மண்டல தலைவர் பிரவீன் தலைமையிலும் மாவட்ட துணைத்தலைவர் பரமேஸ்வரன் முன்னிலையிலும் மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் தாக்கப்பட்டதை கண்டித்து பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். விருத்தாச்சலம் புனித ஃபாத்திமா அன்னை ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டையொட்டி முப்பெரும் விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் புனித ஃபாத்திமா அன்னை ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டையொட்டி குழந்தை இயேசு என பெயர் வைத்த நாள், அன்னை மரியாள் இயேசுவின் தாய் என அறிவித்த நாள் மற்றும் புத்தாண்டு என 3 விழாக்கள் நடைபெற்றது. விழாவில் உலக மக்கள் அனைவரும் அன்போடும் அமைதியோடும் இறைவனின் அருளை பெற்று நலமாக வாழ வேண்டும் என பிரார்த்தனை செய்யப்பட்டது. இந்த சிறப்பு பிரார்த்தனை கூட்டத்தை பங்கு தந்தைகள் பால்ராஜ்குமார், சகாயநாதன் ஆகியோர் மிக சிறப்பாக நடத்தினர். விழாவில் அனைத்து கிறிஸ்தவ பக்தர்களுக்கும் புனித அப்பம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இயேசு பிறந்த குடிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்யப்பட்டது. இந்த புத்தாண்டு சிறப்பு பிரார்த்தனை திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசு பிரானின் பேரருளை பெற்றனர்.
வாழப்பாடியில் கொங்கு ஒயிலாட்டம் குழுவின் சார்பில் ஈசன் வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்ற விழா சிறப்பாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த செல்லப்பன் நகர் பகுதியில் கொங்கு ஒயிலாட்ட குழுவின் சார்பில் 2 மாதங்களாக பயிற்சி பெற்ற பெண்களின் ஈசன் வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்ற விழா நடைபெற்றது. இதில் புராண கதையில் வருவதைப் போன்று முருகன் வள்ளியை எவ்வாறு திருமணம் செய்தார் என்பதை கும்மியாட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற பெண்கள் எளிதாக புரிய வைத்தனர். விழாவின் முன்னதாக 200க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி ஏந்தி முக்கிய வேதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று தனியார் பள்ளியில் முளைப்பாரியை வைத்து சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். கொங்கு ஒயிலாட்ட குழுவினர் 50க்கும் மேற்பட்டோர் ஊர்களில் கும்மியாட்டம் அரங்கேற்றம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். இன்று திருச்சி வருகிறார் பிரதமர் மோடி. ஏர்போர்ட் புதிய முனையம் உட்பட பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட பங்கேற்பு. தலைவர் கலைஞரின் வரலாற்றை கவிதையாக நீங்கள் தர வேண்டும். மகா கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வைரமுத்துவிடம் அன்பு கட்டளை. திருச்சியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவது குறித்து பேச திட்டம். அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு. ஜனவரி 4ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மேலும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.